அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கங்கள். முருகனுடைய அருள் எல்லா வகையிலும் நமக்கு துணை நிற்கட்டும். நிகழும் திருவள்ளுவர் ஆண்டு 2051-2052 சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் 14 30/9/2020 புதன்கிழமை இரவு 12:26 வரை சதுர்த்தசி திதியும் இரவு 3:15 வரை பூரட்டாதி நட்சத்திரமும் சித்தயோகம் மற்றும் அமிர்தயோகம் இருக்கும் ஒரு சுபநாள். இன்று மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரன் 8 ராசியில் சஞ்சரிக்கும் சந்திராஷ்டம தினம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. இன்றைய தினத்தினுடைய மிகச் சிறப்பு என்னவென்றால், புரட்டாசியில் வருகின்ற சதுர்த்தசி திதியில் தில்லையில் இருக்கின்ற சிதம்பரம் நடராஜ பெருமானுக்கு சிறந்த அபிஷேகமாய் பூஜிக்கின்ற ஒரு நன்னாள். சிதம்பரம் நடராஜருக்கு ஆண்டில் 6 தினங்கள் மட்டுமே மகா அபிஷேகம் நடைபெறும். சித்திரையில் வருகின்ற திருவோண நட்சத்திரம், ஆணையில் வருகின்ற உத்திரம், ஆவணையில் வருகின்ற சதுர்த்தசி திதி, புரட்டாசியில் வருகின்ற சதுர்த்தசி திதி, மார்கழியில் வருகின்ற திருவாதிரை நட்சத்திரம், மாசி மாதம் வருகின்ற சதுர்த்தசி திதி ஆகிய இந்த 6 நாட்கள் மட்டுமே மிகச்சிறந்த அபிஷேகங்கள், பெரிய பேர் அபிஷேகங்கள் என்று சொல்லக்கூடிய மகாபிஷேகங்களானது நடைபெறுகின்றது. அதில் இன்று புரட்டாசி மாதத்தில் வருகின்ற சதுர்த்தசி நன்னாள். ஒரு வருடத்தில் 6 நாட்கள் என்கின்றது நம் கணக்கில் என்றால், தேவர்கள் கணக்கில் ஒரு நாளைக்கு 6 முறை என்கிறது புராணங்கள். ஆகவே தேவர்கள் ஒரு நாளைக்கு 6 முறை அம்பலத்தானுக்கு அபிஷேகங்கள் செய்து மகிழ்கின்றார்கள் என்கின்ற செய்தியும் புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதை காண முடிகின்றது. எனவே இன்றைய தினம் எல்லா ராசினரும் வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி என்று வருகின்ற தேவார பாடலை, திருத்தாண்டகத்தை வீட்டிலே பிரதோஷ நேரத்தில் ஒரு தீபமேற்றி தில்லையில் ஆடுகின்ற அம்பலத்தானை அகத்தில் நிறுத்தி வணங்குவோம். வணக்கம்.